கடந்த வாரம் பிரித்தானியாவில் இருக்கின்ற ONS என்கின்ற அரச நிறுவனம் ஒரு அதிர்ச்சியான தரவை வெளியிட்டிருக்கு. அதாவது 2036 ஆம் ஆண்டளவில் பிரித்தானியாவினுடைய சனத்தொகை 6.6 மில்லியன் அதாவது 66 லட்சத்தால அதிகரிக்க போகிறது. இந்த 66 லட்சத்துல 61 லட்சம் பிரித்தானியாவுக்கு வெளியில இருந்து பிரித்தானியாவுக்கு வந்து குடியேறுபவர்களாலேயும் மீதமாக இருக்கிற 5 லட்சம் மட்டும் இயற்கையான அதிகரிப்பாகவும் இருக்கும் என்றதுதான் இந்த தகவல். இந்த தரவு கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்துக்கு தலையடியாக இருக்குது. இந்த பிரச்சனை தான் இந்த வருடம் நடக்க போற பொது தேர்தல்ல முதன்மையா இருக்கிற ஒரு அஜெண்டாவா இருக்கு. அதனால இந்த பிரச்சனைய எப்படியாச்சும் கையாள வேணும்ன்றது இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்துக்கு இருக்கிற பெரிய தலையடியா இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த நாட்டின் இயற்கையாக அதிகரிக்கிற சனத்தொகையை விட எத்தனையோ மடங்குகள் வெளிநாடுகள் வருபவர்களால அதிகரிக்க போகிறது என்றதுதான் இங்க முக்கியமா பார்க்க போற ஒரு பிரச்சனையா இருக்கு. இது பிரிட்டன் மக்களிடையே பெரிய ஒரு பேசுபொருளாக பார்க்கப்படுது. அதனால இந்த பொது தேர்தலுக்கு முதல்ல இந்த விடயத்தை சிறப்பாக கையாள வேண்டும் என்ற விடயத்துல ரிஷிசுனக்கனுடைய அரசாங்கம் முன்வரமா ஈடுபட்டிருக்கு. அந்த வகையில தான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த இமிக்ரேஷன்ல இருக்கிற முழு விடயங்களை எப்படியாச்சும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதுல முனைப்பாயிருக்கு. இது தொடர்பாக இந்த மாதம் அல்லது வருகின்ற மாதங்கள்ல எப்படியான மாற்றங்கள் இந்த இமிக்ரேஷன்ல வரப்போது என்றதையும் இது வர்றதால இருக்கின்ற நன்மைகள் தீன்மைகள் பாதகங்கள் சாதகங்கள் ஆகிய விடயங்களை தான் இந்த வீடியோல நாங்க தெளிவா பார்க்க போறோம். வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம் பெறப்போது ஹெல்த் சர்ச் அதிகரிக்கப்பட இருக்கிறது. அதாவது பிரித்தானியாவுக்குள்ள வருபவர்களாக இருந்தால் அவர்கள் இங்கேத்த மருத்துவ சேவையை பெறுவதற்காக ஒரு நபருக்கு ஒரு வருடத்துக்கண்டு கட்டுகின்ற தொகைதான் இந்த ஹெல்த் சர்ச். இது வந்து தற்போது 624 பவுண்டுகளாக இருக்குது. இந்த மாதத்தினுடைய 6ஆம் தேதியிலிருந்து இது 1035 பவுண்டுகளாக அதிகரிக்க இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு அதிகரிப்பாகத்தான் இருக்குது. ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட 66% அதிகரிக்கப்பட்டிருக்கு. பிரித்தானியாவுடைய மருத்துவ சேவை தொடர்பான ஒரு தகவல் வந்து ஒரு நியூஸ் வந்தது போன கிழமை. அதாவது என்ன செய்தின்னு சொன்னா, நோமோ ஜிபி, அதாவது நாங்க ஜிபி போக தேவையில்லை, எங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, குறிப்பிட்ட சில வைத்தியங்களை பார்மசிஸ்ட் வந்து இப்ப செய்ய போயினா சில நோய்களுக்கு அப்ப அனுமதிக்கப்பட்ட பார்மசிஸ்ட் வந்து அதுக்கான மருந்துகளையும் ட்ரீட்மெண்ட்டையும் செய்யக்கூடியதாக அனுமதிக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான நோய்களுக்கு பார்மசிஸ்ட் வந்து மருந்து தரலாம் அல்லது ட்ரீட் பண்ணலாம் என்று சொன்னா, சைனஸ் என்று சொல்ற மூக்கடைப்பு, தலையிடி, தலைப்பாரம் அப்படியான விடயங்களும், தொண்டை வலி, காது வலி, தோல் நோய்கள், சொறி, கடி, 65 வயது பெண்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் வந்தா அப்படியான குறிப்பிடப்பட்ட சில வியாதிகளுக்கு சில நோய்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சில பார்மசிஸ்டால இனிமேல் மருந்து எடுக்கலாம் அல்லது அவர்கள் வந்து எங்களுக்கான ட்ரீட்மெண்ட் தெரிவினம் என்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. பிரித்தானியாவில் வந்து NHS கிரைஸ், அதாவது சுகாதார சேவைகளில் வந்து ஒரு நெருக்கடி இருக்குது. சரியான வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. ஒரு ஆப்ரேஷன் செய்யறதா இருந்தாலுமே வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அதே போல இப்போ எனக்கு ஒரு காய்ச்சலோ தலையடியோ அல்லது மூக்கடைப்பு சளி அந்த மாதிரி வந்தா கூடவே நாங்கள் ஜிபிக்கு ஃபோன் பண்ணா கூட எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது சரியான கஷ்டமா இருக்கும். சில நேரம் 2-3 கிழமையே வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கிடையிலே நாங்கள் வந்து பாட்டி வைத்தியங்கள் அம்மா வைத்தியங்கள் செய்து அதை மாத்தி போடுவோம். அதனால இப்படியான சிக்கல்கள் இருக்கிறதால தான் இப்ப பார்மசிஸ்டுக்கே வந்து இந்த அனுமதியை கொடுத்துருக்கணும். ஸோ அதனால ஜிபிட்ட போய் நீ அப்பாயின்மெண்ட்டுக்கு நிக்க தேவையில்லை, எங்களுக்கு வருத்தம் பண்ணா இப்படியான வருத்தங்கள் வந்ததுன்னா நேரவே பார்மசிக்கு போனோம்னா அவர்கள் நல்லபடியாக எங்களுக்கு ரீட் பண்ணிவிடும். இதனால தான் இந்த ஹெல்த் சர்ச் சார்ஜ் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கலாம். இந்த அனுமதியை பார்மசிஸ்டுக்கு கொடுக்கறதால கிட்டத்தட்ட 10 மில்லியன் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வந்து இதனூடாக குறைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மார்ச் 11ஆம் தேதி வரப்புற மாற்றம் வந்து ஹேர் ஒர்க்கர்ஸ், அதாவது பராமரிப்பு தொழில ஈடுபடுகிற ஒர்க்கர்ஸுக்கு, வெளிநாடுகளில் இருந்து இங்க ஹேர் ஹோமுக்கு வேலைக்கு வாரவர்கள் தொடர்பான ஒரு மாற்றம் பெறப்போகுது மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து. என்ன மாதிரி என்று சொன்னா, இனிமேல் அவர்கள் வந்து தங்களுடைய டிபெண்டன்ட், அவர்களை தங்கி வாழ்பவர்கள், கணவன் மனைவி பிள்ளைகளை வந்து இங்கே கூட்டி கொண்டு வர முடியாதுன்ற ஒரு கட்டுப்பாடு மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து வரப்போகுது. 2023ஆம் ஆண்டு தகவலின்படி 144,000 பேர் இந்த ஹேர் ஒர்க்கர் விசாவில் வந்திருக்கணும். ஆனால் இது தொடர்பான ஆக்கியூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், பிரிட்டனில் வந்து இதுக்கான ஆக்களை தெரிவு செய்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு சொன்னால், அதுக்கான சம்பளம் வந்து மிக குறைவாக இருக்கிறதாலையும்
இது ஒரு டஃப்பான வேலை, ஒரு கடினமான வேலையாக இருக்கிறதாலையும் உள்நாட்டில் பிரிட்டனில் வந்து ஆக்களை இதுக்கு எடுக்கிறது மிகவும் கடினமாக இருக்குன்றதால இன்னுமே இதுக்கான வேகன்சிஸ் வந்து இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. இப்போ இப்படியான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் ஹேர் ஒர்க்கர்ஸ் வந்து வெளிநாடுகள்லேருந்து வரமாட்டோம். ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து வாரவர்கள் வந்து தங்களுடைய குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து குடும்பங்களில் கணவனோ மனைவியோ மற்ற இன்னொரு ஆள் ரெண்டு பேரும் வேலை செய்தால் தான் இங்கே வந்து அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியும், பிள்ளைகளை வந்து படிப்பிக்க முடியும். அப்போ இப்படியான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் அவர்கள் வந்து வேற நாட்டம் கொள்ள மாட்டார்கள். அதனால் மேலும் இது இன்னுமே சிக்கலை இந்த இண்டஸ்ட்ரிகளை கொண்டு வரும்ன்றது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முதலாளிகளால் சொல்லப்படுது. 2023 19% ஹேர் ஒர்க்கர்ஸ் பிற நாடுகளிலிருந்து தான் பிரிட்டனுக்கு வந்திருக்கணும் என்று சொல்லப்படுது. குறிப்பாக நைஜீரியா, இந்தியா, போலந்து, ரொமேனியா, பிலிப்பைன்ஸ், சிம்பாவே ஆகிய நாடுகளிலிருந்து தான் கூடுதலாக இங்கே வந்திருக்கணும் என்றும் கிட்டத்தட்ட 144,000 பேர் 2023 மட்டுமே ஹேர் ஒர்க்கர்ஸ் விசாவில் வந்திருக்கிறார்கள். அதை விட இந்த ஹேர் ஒர்க்கர்ஸ் ஏன் பிரித்தானியாவுக்கு முக்கியம் என்றதில் சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய ஜனத்தொகையில் 65 மேற்பட்ட மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. 2035 65 மேற்பட்டவர்களுடைய தொகை 13.8 மில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஹேர் ஒர்க்கர்ஸுக்கான தேவை இன்னுமே இருக்கு என்றதான் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கின்ற முதலாளிகளால முன்வைக்கப்படுற ஒரு விடயமா இருக்கு. ஆனா அரசாங்க தரப்புல சொல்லப்படுற நியாயம் என்னன்னு சொன்னா ஹேர் ஒர்க்கர்ஸை வந்து வெளிநாடுகள்லேருந்து நாங்கள் எடுப்பதனூடாக நீண்ட காலத்துக்கான தீர்வாக அது அமையாதென்றும் உள்நாட்டிலேயே ஹேரிங் ஒர்க்குக்கு ஆக்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு ரீஃபார்ம், ஒரு சிஸ்டத்தை தாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும் வெளிநாடுகளிலிருந்து இந்த ஹேர் ஒர்க்கர்ஸ் விசாவினூடாக வருபவர்களுக்கு ஆக கொடுக்கப்படுகின்ற சம்பளமுமே வந்து சரியானதாக இல்லை என்றதுதான் இந்த அரசாங்கம் முன்வைக்கும் நியாயப்பாடாக இருக்கு. அடுத்ததா 4 April வரப்போற மாற்றம் ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கானது. அவர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. 26,200 pounds ஒரு வருடத்துக்கான இருக்கின்ற சம்பளம் 38,700 அதிகரிக்கப்பட இருக்கிறது வருகின்ற 4 April. ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விசாவில் வருகின்ற நபர் அவர் ஒப்புக்கொண்டு வருகின்ற வேலையினுடைய சாலரி ஒரு வருடத்துக்கு 38,700 இருக்க வேண்டும். அப்படியான ஒரு வேலையை எடுத்துக்கொள்றவர் தான் இந்த நாட்டுக்குள்ள வரலாம். அதே போல 11 இன்னும் ஒரு மாற்றம் வர இருக்கிறது. ஸ்பான்சர் விசா அல்லது ஃபேமிலி விசாவில் திருமணமானவர் தனது மனைவியையோ அல்லது கணவனையோ பிள்ளைகளையோ ஸ்பான்சர் பண்ணி இந்த நாட்டுக்குள்ள பிரித்தானியாவுக்குள்ள கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய மினிமம் சாலரி குறைந்த சம்பளம் வருடத்துக்கு தற்போது 18,600 pounds இருக்கிறது 38,700 pounds படிப்படியாக அதிகரிக்கப்பட இருக்கிறது. முதல்ல இது 11 April 29,000 pounds பின்னர் 2024 கடைசி கால பகுதியில் 34,500 pounds 2025 ஆரம்ப கால பகுதியில் இது 38,700 pounds அதிகரிக்கப்பட இருக்கு. மைக்ரேஷன் ஒப்சர்வேட்டரி என்கின்ற ஆக்ஸ்போர்ட் தலைமையகமாக கொண்ட ஒரு நிறுவனத்தின் ஆய்வின்படி பிரித்தானியாவில் 50% ஒர்க்கர்ஸ் 29,000 pounds மேல் உழைப்பதில்லை என்றும் 70% ஒர்க்கர்ஸ் 38,700 pounds மேல் உழைப்பதில்லை என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. இதன் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிற விடயங்கள் என்னென்னு சொன்னால் இப்படியான இறுக்கங்களை கொண்டு குடும்பங்கள் பிரிந்து வாழ்வதற்கான நிலைமை ஏற்படும் என்றது ஒரு விவாதமாக இருக்கிறது. இதனால இந்த ஃபேமிலி விசாவின் ஊடாக ஸ்பான்சர் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை கூப்பிடுவது மிக கடினமாக இருக்கும் என்பது ஒரு விவாதமாகவே இருக்கு. சரி, இந்த இமிக்ரன்ட் இந்த வெளிநாட்டவர்கள் பிரித்தானியாவுக்குள்ள வாரதால என்ன நன்மைகள், என்ன பிரச்சனைகள், என்ன இஷ்யூ இருக்குன்றத பார்ப்போம். முக்கியமா லேபர் மார்க்கெட் எடுத்துக்கொண்டா லேபர் மார்க்கெட் அதாவது தொழிலாளர் பற்றாக்குறைய வெளிநாட்டவர்களூடாக சரி செய்யக்கூடியதா இருக்குது. குறிப்பாக ஹெல்த் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது 2023 கிட்டத்தட்ட 9,34,000 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல எடியூகேஷன் எடுத்துக்கொண்டா பிரித்தானியாவில் இருக்கின்ற 5/1 யூனிவர்சிட்டிக்குரிய ஸ்டூடெண்ட் அல்லது அதுக்கான ஃபண்ட் வெளிநாட்டு
மாணவர்களிடம் இருந்துதான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த இமிக்ரண்டால இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் இசு என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை பார்த்தா, வெளிநாட்டவர்களுடைய வருகை அதிகரிக்கிறதால இங்க ஹவுசிங் பிரச்சனை இருக்குதுன்றது சூழப்படுது. அதாவது வீடுகள் பற்றாக்குறையா இருக்கு, இதனால வாடகைகள் வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. அரசாங்கத்தினுடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு வருடமுமே 300,000 புதிய வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்றது அவர்களுடைய இலக்கு. ஆனால் அண்மை காலமாக அந்த இலக்குகள் அடையப்படவில்லை என்று சொல்லப்படுது. அதே போல இரண்டாவதா ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைகள் காணாது. தற்போதைய பிரித்தானியாவின் நிலவரப்படி 1,000 பேர் எடுத்துக்கொண்டா அவர்களுக்கு 2.4 பெட்டுகள் அளவிலையும் ICU என்று சொல்லப்படுகின்ற இன்சென்டிவ் கேர் யூனிட் பெட்டுகள் வந்து 1,00,000 பேருக்கு 7% தான் இருக்கு. இதனால இந்த இமிக்ரண்டின் தொகை அதிகரித்தால் புதிய வைத்தியசாலைகளை கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். மற்றது டிரான்ஸ்போர்ட் வசதிகள், மேலதிகமான டிரான்ஸ்போர்ட் வசதிகள் வந்து உருவாக்கப்பட வேண்டும். மேலும் சிட்டிகள், புதிய புதிய நகரங்கள் உருவாக்கப்பட வேண்டும். நீர் வளங்களை வந்து சரியாக செயற்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் சைல்ட் கேர் பிளேசஸ், அதாவது குழந்தைகளுக்கான நர்சரி, டே கேர் போன்றவை புதிதாக உருவாக்கப்பட வேண்டிய நிலையும் இருக்கு. இப்படியான விடயங்களை பிரச்சனைகளால் இசுவாக கூறப்பட்டிருக்கு. இது தொடர்புல நிபுணர்கள் என்ன கருத்தை முன்வைக்கணும் என்று சொன்னா, தனத்தொகை அதிகரிக்கிறது என்று சொல்லி அறிக்கைகளை விடுவதை விட என்ன மாதிரி எதிர்காலத்துல இதனை கையாளலாம் என்பதற்கான தீர்வுகளை, திட்டங்களை போடுவதுதான் சரியாக இருக்கும் என்றதை சொல்லியிருக்கணும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த காணொலியில இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன்.